அந்த வரிசையில் இன்னைக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஹாப்பி ஏன்னா நாம் சந்திக்க விருப்பது ஒரு ஹோல்சம் மியூசிஷன்னு சொல்லலாம் ஏன்னா இவர் ஒரு பிரில்லியண்டான இசை கலைஞர் ஐ திங்க் ஓவரால் இவர் ஒரு மூவாயிரம் பாடல்களுக்கு மேல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு இசையமைப்பாளர் பாடகர் அண்ட் தமிழ் திரை இசை உலக பொறுத்த வரைக்கும் இவர் நம்ம மின்சார கண்ணான்னு சொல்லலாம் அண்ட் ஆறுதல் தேடி அலையற நம்ம மனங்களுக்கு அழகே சுகமா அன்பே சுகமானு கேட்கிற அந்த குரலோட சொந்தக்காரர் ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் ப்ரௌட் டு வெல்கம் பிளே சிங்கர் அண்ட் மியூசிக் கம்போசர் ஸ்ரீனிவாஸ் சார் ஆன் ஆர் ஷோ ஹலோ சார் வணக்கம் வணக்கம் so so nice நைஸ் டு ஹாவ் யூ அண்ட் நீங்கள் ஒரு வித்தியாசமான என்ட்ரி கொடுத்துருக்கீங்க ஷோக்கு வித் அபிநந்தன் வெல்கம் அபிநந்தன் டு தேன் கிண்ணம் கொஞ்சம் பேசி இப்படி பாடும்போது ஒரு அப்படி மாதிரி ஒரு டாலண்டட் மியூசிஷியன் ஸ்ட்ரம் பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சேன் நான் சோ ஸ்வீட் சோ ஸ்வீட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு थैंक यू फॉर எக்ஸீடிங் டு மை रिक्वेस्ट ஆ डेफिनेटலி இன்னைக்கு வந்து ஐ திங்க் டேன் கிங்டம் இஸ் ஆல் அபௌட் நாஸ்டால்ஜியா அண்ட் நீங்க கேட்டு வளர்ந்த பாடல்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ண பாடகர்களா இருக்கட்டும் இசையமைப்பாளர்களா இருக்கட்டும் சோ யூ ஆர் அபௌட் டு ஷேர் ஆல் ஆஃப் தட் வித் அஸ் டுடே சோ லெட்ஸ் பிகின் பை இப்போ நம்ம நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா எவர் கிரீன் சாங்ஸ் அப்படின்னு தான் நாம் சொல்லுறோம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எவர் கிரீன் அப்படின்னா என்ன சார் அதான் டைம்லெஸ் டைம்லெஸ் கிளாசிக் சொல்லுவோம் ஒரு ஐ திங்க் இஃப் டெஸ்ட் ஆஃப் டைம் ஒரு ஒரு இருபது வருஷம் வந்து இன்னும் மூணு மூணு கண்டிப்பாக அது டைம்லெஸ் கிளாசிக் தான் அது ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் இஸ் வாட் இஸ் பெஞ்ச் மார்க் கன்சர்ன் ஆனால் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு மேலேயே பாட்டு நின்னு இருக்கு நின்று இருக்கு கர்நாடிக் மியூசிக் எடுத்தேன்னா எத்தனை வருஷமாக இருக்கிறது வந்து கர்நாடிக் முன்னாடியே வந்த விஷயம் ஸோ கர்நாடிக் கூட இன்ஸ்பயர்ட் பைக் ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் ஒரு ஒரு டுவெண்ட்டி சினிமா பாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு இருபது வருஷம் இஸ் வாட் ஐ திங்க் டுவெண்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நின்னானா அது ஒரு டைம்லெஸ் கிளாஸிக்னு நினைக்கிறோம் நம்ம ஸோ அந்த வகையில் நிறைய பாடல்கள் இருக்கே எக்கச்சக்கமாக பாடல் அண்ட் ஐ திங்க் அந்த காலத்துலேருந்து எடுத்தோம்னா மியூசிக்கோட ஜானராக இருக்கட்டும் இல்லை ஆடியன்ஸஸோட டேஸ்டாக இருக்கட்டும் எவ்ரி திங் ஹஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆமாம் எவ்ரி இஸ் எவ்ரி இஸ் எவர் சேஞ்சிங் ஆமாம் ஆமாம் இப்போ எவ்ரி இஸ் சேஞ்சிங் பட் அது அதை அது அதை வந்து நம்மளால் நம்மளால் தடுக்கவே முடியாது அந்த சேஞ்சி விஷயத்தை மா விஷயத்தை மாற்றத்தை தடுக்கவே முடியாது இட்ஸ் கீப்ஸ் சேஞ்சிங் லைஃப் கீப்ஸ் சேஞ்சிங் பட் பியூட்டி இஸ் பீன் தேர் ஆல்வேஸ் ஸோ அந்த பாடல்களில் வெதர் இட் இஸ் ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டீஸ் நை நைன்டீஸ் டூ தௌசண்ட் இப்போ வந்து இப்போ வந்த பாடல்கள் கூட சிலது நல்லா தான் இருக்குது ஸோ பட் ஐம் சேங்

அந்த காலத்தில் அது தேர் இஸ் அ ரிக்வயர்மெண்ட் பிகாஸ் பெரிய மைக்கிங்கெல்லாம் கிடையாது யூ ஆஃப் ஆமாம் ரைஸ் அபவ் எவ்ரி திங் அண்ட் எல்லாருக்கும் கேட்கணும் தியேட்டரில் கடைசி ஆள் கேட்கணும்னா வித் த வேர்ட்ஸ் ப்ராப்பர்லி அவரை மாதிரி ஒரு வாய்ஸ் இருந்தால் முடியும் கண்டிப்பாக அண்ட் எவல்யூஷனை பற்றி அவ்வளோ அழகாக பேசினீங்க ஒரு ராகத்தை எடுத்து அதை எப்படி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசினீங்க பட் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பாடின மன்மத லீலையோடையே ஆரம்பிக்கலாம் ரொம்ப ஒரு அழகான மன்மத லீலை அப்படிங்கிற ஒரு டைம்லெஸ் கிளாசிக் வந்து பார்த்தோம் அடுத்ததாக வந்து எவல்யூஷனை பற்றி பேசும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய கர்நாடக இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது திரை இசையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கர்நாடக இருக்கு கண்டிப்பா நிச்சயமா பட் ப்ரிடாமினெட்லி அந்த காலத்தில் வந்து இந்த ரொம்ப டிவோஷனலான படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கே வி மகாதேவன் சார் தான் அது அது வந்து ஒரு நோ பிரெயினர் மாதிரி எல்லாருமே கேவிஎம் சார் கிட்ட தான் போவாங்க ஸோ கேவி மகாதேவன் சார் பற்றியோ ஐயோ ஓய்யோ அவர் வந்து அந்த கர்நாடிக் எசென்ஸ் நீங்கள் சொன்னது தான் கர்நாடிக் எசென்ஸ் வந்து ஒரு பாட்டில் ஒரு பாட்டும் நானே ஆட்டும் கௌரி மனோஹரியோட அவரு பிரில்லியன் அது இஃப் யூ டோன்ட் உங்களுக்கு ராகம் தெரியாட்டும்னா அந்த பாட்டு கேட்டானா போகிறோம் ஓ இதுதான் ஆரோணா வரணும் இது இப்படி தான் இந்த பிடிப்பெல்லாம் இப்படி தான் அவரோட பாட்டு கேட்டானா புரியும் சிமிலர்லி எனக்கு அவரோடு ரொம்ப நிறைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்

இன் பிட்வீன் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம அப்படி இல்லை பட் அந்த கமகம் வந்து ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட்டுக்கு டிராவல் பண்ணுறது ரொம்ப அது ரொம்ப யூனிக் கர்நாடிக் மியூசிக் அது கேவி மகாதேவனோட பாட்டு கேட்டானா நல்லா புரியும் அந்த ராகம் வந்து ஃபுல்லாக புரியும் சஹானா ஆகட்டும் அந்த பார்த்தேன் சிரித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பட் லெட்ஸ் டாக் அபவுட் கல்யாணி கர்நாடிக் கல்யாணம் மன்னவன் வந்தான் மாதிரி ஒரு பாட்டு தமிழில் இருந்ததே இல்லை ஸோ

ம பட் மனவன் வந்தோழி மஞ்சத்திலே நெஞ்சத்திலே நெஞ்சத்தில் அமர்ந்து அமர்ந்து மனவன் வந்தோழி திஸ் இஸ் ஆல் கரெக்ட் பாப்பா கர்நாட்டிக் தோழி ஆல் தட் ஸோ அது கேட்கணுன்னா யூ ஹாவ் டு கோபேக் கேவி மகாதேவன் அவர் தான் அந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இன்றைக்கி ரியாலிட்டி ஷோவில் ஒரு ஃபைனல்ஸ்னால் கேவி மகாதேவனோட இந்த பாடல்தான் வரும் மண் மன்னவன் வந்தா வந்தானடி பாட்டும் நானே இதுதான் நிச்சயம் பிகாஸ் இதை யூ கேன் உங்களோட திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் உங்களோட உங்களோட ஓக்கல் ப்ராபஸ் கண்டி சொல்கிறது அது ஸோ கேவி மகாதேவன் சார் நம்ம வந்து ஐ திங்க் ஆரம்பத்திலேருந்து ஒரு கர்நாடிக் ஃபீல்ஸில் போயிட்டு இருக்கு இந்த ஷோ கர்நாடகத்தை தவிர ஐ திங்க் நிறைய ஷோனர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது வந்து அப்போ நம்ம எம்எஸ்பிக்கு வந்தே ஆனோம் அதாவது எம்எஸ்பி சார் வந்து என்ன பண்ணுவார் ஃபார் மீ எம்எஸ்பி சார் இஸ் த என்ன சொல்கிறது ஒரு தமிழ் ஃபிலிம் மியூசிக் வந்து எப்படி இருக்க போகிறதுங்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம் எம்எஸ்வி சாரோட மியூசிக் கேட்டோன்னா தெரியும் ஏன்னா பிகாஸ் ஹீ ஹே அந்த விஷன் வந்து அவருக்கு இருந்திருக்கு அந்த மெல்லிசை மெல்லிசை மன்னர் மல்ல மன்னர்கள் எம்எஸ்வி எம்எஸ்வி ராமூர்த்தி எம் ஸோ எம்எஸ்வி சாரை பற்றி பேசிகிட்டே போகலாம் அவரோட ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் நிறைய பாடியிருக்கேன் அவருக்கு அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் சோ கால்ட் ப்ரைம்னு சொல்லலாம் நான் இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சது ரொம்ப லேட்டு ஸோ ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி சாங்ஸ் பாடுவேன் டிவோஷனல்ஸ் ஃபிலிம்ஸில் கூட பாடுருக்கேன் அவருக்கு ஒரு ஒரு பாட்டும் பாடும்போது தென் யூ ரியலைஸ் ஓகே எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அப்பா இன்றைக்கி பிகாஸ் அந்த பாட்டு பாடி வெளியில் வரும்போது யூ ஃபீல் ஸோ குட் ஓகே நான் இன்னைக்கு ஒரு சிங்கர் இருக்கிற மாதிரி பிகாஸ் ஒரு ஒரு விஷயமும் அவர் த பேஷன் வித் விச் ஈ சிங்ஸ் ஒரு ஒரு லைனும் அவர் சொல்லி கொடுக்கறது அது பாடினா போகிறோம் நம்ம வந்து வேறு எதுவும் பாட வேணாம் அண்ட் ஓ வட வோட ஹியூமன் பீயிங் ஹீஸ் மியூசிக் தான் அவருக்கு மியூசிக் ஹீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒரு மனுஷன் மியூசிக்கில் இருக்கிறது பார்த்த பார்க்குறதானா நான் வந்து ஐ ஹவ் சீன் ஒன்லி எம்எஸ்வி சார் எவ்ரிபடி எல்ஸ் ப்ராப்ளம் இந்த கொஞ்சம் கமர்ஷியல் இது அது இது கொஞ்சம் மேனிப்புலேஷன் இருக்கும் பட் எம்எஸ்வி சார் வந்து யூ டேக் அவே மியூசிக் ஃப்ரம் ஹிம் தேர் இஸ் நத்திங் தேர் அவ்வளோ ஒரு பர்சானிஃபிகேஷன் ஆஃப் மியூசிக் இஸ் வாட் எம்எஸ் வி சர் இஸ் அண்ட் அதுதான் அதனால தான் அவர் வந்து ஹீ இஸ் த இஸ் த கிரேட்டஸ்ட் கம்போசர் டியூன் மேக்கர் தட் தமிழ் சினிமா இஸ் எவர் சீன் அவர் தான் கத் கற்றுக் கொடுத்த மாதிரி அவர் அவர் ஏன்னா பிகாஸ் இஸ் ஸ்போண்டேனியஸ்ல அவர் யூஸ் அவரோட கிரியேட்டிவிட்டி வந்து அப்படியே ரீப் வழி நான் பார்த்துருக்கேன் நான் கம்போசிங் உட்காண்டிருக்கேன் அவரோட அசிஸ்டண்டா பயமா இருக்கும் பிகாஸ் அவர் ஒரு தரம் பாடினது இன்னொரு தரம் பாட மாட்டார் ஸோ அன் அன்பிலீவபுள் கிரியேட்டிவிட்டி அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி பார்க்க முடியாது மியூசிக்கில் ஸோ கொடுத்து வச்சுருக்கோம் நிச்சயமாக ஸோ எம்எஸ் விசாரை பற்றி என்ன சொல்கிறது என்ன பாட்டு எடுக்கிறது தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஸோ பட் சம்திங் லைக் அக்கேன் சுஷில்லாமா தான் வேர்ட்ஸ் தப்பாக இருக்கலாம் உன்னை உன்னை ஒன்று கே இஃப் யூ சிங் இட்ஸ் ஸ்லோலி தன் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த மெலடி இஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி உன்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னா என்னை பாட சொன்னா என்ன பாடத்தூங்கும் என்ன பாடத்தூட மெலடி ரோ நிலவில வானம் நீர் இல்லா மேகம் பேசாத பெண்மை பாடாத

பேசிட்டு இருக்கும் நீங்க சொன்னீங்க இன்னொரு ஒரு ஸ்ட்ராங் உங்களோட பெர்செப்ஷன் இளையராஜா சார் ராஜா சார் அது ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு டைம்ல வந்து ஒரு ராஜா சாரோட பாட்டு கேட்டு 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 டைம் இருந்தது அது அப்படி இருந்த ஒரு டைம் வந்து அது அதாவது அது இவங்கெல்லாம் வந்து தேனாளம் தே வில் நெவர் அவங்க வந்து இப்போது ராஜா சாருக்கு வந்து ப்ராபப்ளி எம்எஸ்வி சார் மாதிரியே பாட்டு பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியுமா இருக்கும் பட் வில் ஹீ டின் டூ தேட் அவரோடு வேற இவர் அவர்கிட்ட வேற என்ன பண்ணலாம் மியூசிக்கில் வேறு என்ன பண்ணலான்னு யோ அவர் யோசிச்சு அவரோட ஒரு ஸ்டைல் ஒரு ஒரு ஸ்டாம்பு கொண்டு வந்தார்

அதை நாங்கள் வந்து எகெயின் நான் திருவாண்டத்தில் இருந்த டைம் அப்போது வந்து அப்போ தான் இந்த பாட்டு வந்து இந்த செந்தூரப்பூ வேணும் அந்த பூ ஃபஸ்ட் பீஜியம் வரும் இன்டெல்யூட் செந்தூரப்பூவே செந்தூரப்பூ சோ ப்யூட் மெலடி செல்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சோ அவங்க ஒரு ஐகான பற்றி பேசிய ஜானகி அம்மா வந்து நாங்களாம் வந்து கேரளாவில் வந்து அந்த பாபுராஜன் ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரு 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 மியூசிக் டேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல் அவ்வளோ ஒரு கிரேட் மியூசிக் டேரக்டர் இந்த பைத்திகாரன்னு சொன்னியஸ் ஐஎம் ஒன்லி ஜீனியஸ் ஐ யூஸ் தட் வேர்ட் யூ நோ ஆல் தீஸ் பீப்புள் ஆர் லைக் தேவ் தி எலிமெண்ட் ஆஃப் ஜானகி அம்மா வந்து அவர் பாபுராஜுக்கு பாடினதெல்லாம் வந்து கேட்டு ஸோ எம்எஸ்வி சாருக்கும் பாடிருக்காங்க எல்லாம் பாடியிருக்காங்க பட் ஆனால் ராஜா சார் அந்த செந்தூர போவே அன்னக்கிளி அதெல்லாம் வந்தோடனே ஜானக்கி அம்மாவோட ஒரு தமிழில் அவங்க நிறைய பாட்டு பாடினாங்க அண்ட் செந்தூர போவே எஸ்பெஷலி அந்த பிஃபோர் என்னது இது வாட் இஸ் திஸ் சவுண்ட் வாட்

என்னை பற்றியே பேச வேண்டாம் ரேமான் சாரை பற்றி தான் பேசினேன் ஏன்னா நான் ஆர்டி பர்மனோட பாட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது எப்படி நான் ராஜா சாரோட ஃபேன் ஆனேனோ அதே மாதிரி தான் ராஜா சார் இது இது இதுக்கு மேலே மியூசிக் யாரை போட முடியுங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து அந்த டைமில் ஒரு கம்பெனியில் பாம்பே பேஸ் கம்பெனிலாம் ஃபஸ்ட்டு மேஜர்ஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஓகே அண்ட் அப்போ வந்து ராஜா சார் தான் எல்லாம் ஒரு எவ்ரி திங் அவர் பாட்டு கேட்கலாம் அடிபெருமன் சார் எனக்கு மேத்தியன் கசல்ஸ் அதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் என்னென்னோ பாட்டு அதெல்லாம் இருக்குது பட் ராஜா சார் ராஜா சார் அது அன்னைக்கு வந்து அப்படி ஒரு ஃபேனாக இருக்கும்போது ரோஜா படம் வந்தது அப்போது என்னோட ஐ ஐ ஜஸ்ட் காட் மை டாட்டர் ஒன் இயர் ஓல்டு ஒன் இயர் அண்ட் ஃபியூ மந்த்ஸ் ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் ஐ திங்க் யா ஜனவரியில் பிறந்தா நைன்டி ஒன் நினைக்கிறேன் யா ஸோ நைன்டி டூ ஆகஸ்ட்டில் இருந்த படம் ரிலீஸ் ஆச்சு மணிரத்னம் ஃபிலிம் ராஜா சார் தான் மியூசிக் போட்டிருப்பார் ஐ டென்ட் நோ எனி திங் ஐ தியேட்டருக்குள்ளே போய் பாடம் பார்க்கும்போது இது என்னடா மியூசிக்கு இது புதுசாக இருக்கு இது இது ராஜா சார் இல்லை பட் வேறு யாரோ ஒருத்தர் பயங்கரமாக போட்டிருக்காரு புதுசாக இருக்கேன் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டதே இல்லையே ரீ ரெக்கார்டிங்கில் கூட அந்த திரு திரா டு இந்தியன் மியூசிக் ஓட பேஸிஸில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு சவுண்டு வருது என்னது இது இந்த புது வெள்ளை மழை பாட்டு வந்து ஓகே இட்ஸ் அ நைஸ் மெலடி மெலடிங்களா ராகம் பேஸ்ட் அவருக்கு கிளாசிக்கலும் தெரியும் போடு

சிங் ஹியர் எக்ஸ்பிரஷன் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்ரி சிங்கர்ஸ் எக்ஸ்பிரஷன் அந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன் கேட்டதில்லை தியேட்டர்லையும் எவன்டா இதுன்னு சொல்லிட்டு கேசட் வாங்கி கேட்டது தான் சின்ன சின்ன ஆசை அந்த வெண்ணிலவு தொட்டு என்ன இந்த பூமி தட் இன்னசென்ஸ் இன் தட் லைன் த வேர்ட்ஸ் ஆல்சோ வைரமுத்து ஒரு ஸோ எனக்கு வந்து அப்போ வந்து ஐ வாஸ் திங்கிங் மேபி இவர் வந்து ஸ்ட்ராங்காக அனுப்பா புது சிங்கர்ஸ்லாம் நாமளும் நம்ம கூட ட்ரை பண்ணலாம் வேலையெல்லாம் விட்டுட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் வந்து உள்ளே வந்து அவரை வந்து சந்திச்சு தட்ஸ் ஹவ் மை ஜட்மெண்ட் ஆக்சுவலி ஒர்க் ரைட் பட் நான் என்ன நினச்சேன்னா அவர் சார் அது இவர் வேற பட் இவர் இருப்பார் பட் வேண்ட் அண்ட் ஹாஸ்கர் வரைக்கும் போனது அது பட் அது வந்து எப்போ புரிஞ்சதுன்னா அவர் ஸ்டுடியோவில் அவர் உள்ள உட்காந்து அவர் அது பார்த்தோன்னா ஓகே திஸ் இஸ் அவர் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் த மியூசிக் த வே ஹி செலக்ஸோன்ஸ் சவுண்ட் அண்ட் ஆல்சோ அப்படியே அந்த ஒரு விஷயமும் பெர்ஃபெக்ஷன் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எவ்ரி திங் கண்டிப்பாக அண்ட் அவரோட லிஸ்ட்லேருந்தும் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்

நீண்டுகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும் அண்ட் வில் நீட் ஒன் மோர் எபிசோட் ஃப்ரம் யூ ஸோ அடுத்த வாரமும் நாம் சந்திக்கலாம் கண்டிப்பாக மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் த வியூவர்ஸ் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் அண்ட் என்ஜாய் ஸோ வியூவர்ஸ் இன்னைக்கு ஜெயா டிவி வழங்கும் தேன் கிண்ணம் நிகழ்ச்சியின் விருந்தினர் விருப்பம்ல இசை கலைஞர் ஸ்ரீனிவாஸ் அவரோட பியூட்டிஃபுல்லான சாங்ஸை அவருக்கு பிடித்தமான சாங்ஸை நம்மோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு தொடர்ந்து அடுத்த வாரமும் அவரோட நம்ம பேசலாம் அண்டில் தன் திஸ் இஸ் கிருத்திகா சைனிங் ஆஃப்